நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்கு கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்களை அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரன் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ஸ். ரயில்வே எக்ஸாமில் ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு 90% எதிர்பார்க்கலாம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய டாபிக், அதனால் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஸோ இதில் வந்து ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன், யூஆர் ஆல்ரெடி நோ தட் ஆசிட்ஸ் ஆர் சோர் இன் டேஸ்ட் அண்ட் சேஞ்ச் த கலர் ஆஃப் ப்ளூ லிட்மன்ஸ் டு ரெட். வேறு பேசஸ் ஆர் பிட்டர் அண்ட் சேஞ்சஸ் த கலர் ஆஃப் ரெட் லிட்மன்ஸ் டு ப்ளூ. ஓகேவா? இதை பற்றி இது இந்த கொஸ்டின்ஸே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் இதை பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. இது வந்து லாஸ்ட் இயர் ஏஎல்பியில் கேட்ட கொஸ்டின். ஆசிட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பேசிக் திங்ஸ் என்னென்னு கேட்பாங்க. இப்போ வந்து இதில் வந்து ஆசிட்ஸ் ஆர் சோர் இன் டேஸ்ட் அண்ட் சேஞ்ச் த கலர் ஆஃப் ப்ளூ லிட்மன்ஸ் டு ரெட். ஓகேவா? அதாவது நீல லிட்மன்ஸ் தாலை சேப்பாக மாற்றும், ஆசிட்ஸ் வந்து மாட்டும். அதாவது சோர் டேஸ்ட் புளிப்பு சுவையுடையது, பேஸஸ் வந்து பிட்டர் காரச்சுவையுடையது. அதே மாதிரி லிட்மன்ஸ் டு ப்ளூ, சிவப்பு லிட்மன்ஸ் தாலை நீல லிட்மன்ஸ் தாளாக மாற்றும். சரியா? இது ஒரு முக்கியமான இது. ஓகே, அந்த சால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நடுவில் வரும், அது இது அடுத்து வரும், அதை பார்க்கலாம். இப்போ வந்து இன்னொன்று, இந்த லிட்மன்ஸ் தால் மாதிரி இன்னொரு நேச்சுரல் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா அது வந்து டர்மரிக்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டர்மரிக் ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர், மஞ்சள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இந்த லிட்மன்ஸ் தால் எங்கே வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, லிட்மன்ஸ் சொல்யூஷன் இஸ் பர்பிள் டை இஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் லிச்சின் அப்படிங்கிற அந்த பிளான்ட்லேருந்து இந்த லிட்மன்ஸ் தாளை வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வரும் அப்படிங்கிற மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து கலெக்ட் த சொல்யூஷன் த சயின்டிஃபிக் லெபார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வேணும், ஒவ்வொரு ஆசிட்டோட பேர் என்ன, அதாவது இந்த கெமிக்கல் பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து HCl, சல்பூரிக் ஆசிட் வந்து H2SO4, நைட்ரிக் ஆசிட் வந்து HNO3, அசிட்டிக் ஆசிட் வந்து CH3COOH. ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைட் வந்து NaOH. ஸோ இந்த ஆசிட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிட்டு, ஆக்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு. ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா MgOH2. ஓகேவா? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து KOH, ரொம்ப ஒரு ஈஸியான ஒன்று. கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து CaOH2. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் அ சேஞ்ச் இன் கலர் டு யூ அப்சர்வ் வித் ரெட் லிட்மஸ் ப்ளூ லிட்மஸ் பெனலோ பெல்தீன் அண்ட் மைத்தில் ஆரஞ்ச் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் டேக்கன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ஏதோ வந்து ரெண்டு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த சேஞ்ச் இன்ஸ் கலர் டு யூ அப்சர்வ் வித் ரெட் லிட்மஸ் தால். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இந்த ரியாக்ஷன் த டேக்ஸ் பிளேஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஃபாலோஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஜிங்க்கு சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைடு ஜிங்க் இது ரெண்டையும் வந்துட்டு வேதிவினை புரியும் போது சோடியம் ஜின்கேட்டு ஹைட்ரஜன் ஒன்று கிடைக்குது. இந்த ரியாக்ஷன் வந்துட்டு இதை இதில் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மெட்டல்ஸ் வந்து இந்த ரியாக்ஷனில் மட்டும்தான், இந்த H2 அப்படிங்கிற கேஸ் வந்து மெட்டல் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரே ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷனு. இதில் முக்கியமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னா NaOH. ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் ஜிங்க்கு மெட்டல். ஓகேவா? இந்த மெட்டல் மட்டும் இங்கே ஜிங்க் மெட்டல் யூஸ் பண்ணி சோடியம் ஹைட்ராக்சைடோட வினைபுறும் போது சோடியம் ஜிங்க் கேட்டும் H2 வரும். ஒரு மெட்டல் கூட வினைபுறந்து H2 வரக்கூடிய ஒரே ஒரு வேதி சமன்பாடு இது மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்டனாக இருக்குது. அடுத்து இன்னொரு ஆக்டிவிட்டி போட்டிருக்காங்க, அதோட ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து டெஸ்ட் டியூப் NaOH2CO3. ஓகேவா? NaOH2CO3 அப்படிங்கிறது சோடியம் கார்பனேட். ஓகேவா? சோடியம் கார்பனேட் NaOH2CO3ங்கிறது சோடியம் கார்பனேட். இன்னொரு டெஸ்ட் டியூப் வந்துட்டு NaHCO3, சோடியம் ஹைட்ரோ கார்பனேட். ஓகேவா? ரெண்டு இருக்குது, சோடியம் கார்பனேட், சோடியம் ஹைட்ரோ கார்பனேட். இது ரெண்டுமே வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோட வந்துட்டு வேதிவினைப்படுத்துகிறாங்க. அப்படி பண்ணும்போது சோடியம் குளோரைடு கிடைக்கிது. ஓகேவா? சோடியம் குளோரைடு வந்து ரெண்டுமே கிடைக்கிது. அப்புறம் வந்து H2O
CO2 இதுதான் கிடைக்குது. ஓகேவா, இது வந்து ஒரு முக்கியமான வேதி சமன்பாடு, ஒரு பேசிக்கான திங்ஸு. எக்ஸாமில் இதை பேஸ் பண்ணி நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் பாசிங் த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இன்வால்வ் லைம் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைம் வாட்டரோட முக்கியமான வேதி சமன்பாடு என்னன்னு தெரியும்னா CaOH2. ஓகேவா, இதுதான் லைம் வாட்டர். கால்சியம் ஆக்சைடா இது பேர் அப்படின்னு நினைக்கிறேன், கால்சியம் ஆக்சைடு நினைக்கிறேன். லைம் வாட்டர் இது கூட கார்பன் டை ஆக்சைடு வந்து இது பண்ணும்போது ஒயிட் ப்ரிசிப்டேட் கிடைக்கும், அதாவது வெள்ளையான ஒரு நிறமுடைய அந்த தூள் கிடைக்கும், ப்ளஸ் H2O வாட்டர். ஓகேவா, இது ரெண்டும் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு வேதி சமன்பாடாக இருக்குது. ஸோ இந்த கால்சியம் சோடியம் கார்பனேட் அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, சொல்யூபிள் லைம் ஸ்டோன் சாக் மார்பிள் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஓகேவா, கால்சியம் கார்பனேட் வந்து அதுலேயும் வந்து CO2 அதிகமாக செலுத்தும் போது இந்த மார்பிள் சொல்யூபிள் இன் வாட்டர். ஓகேவா, மார்பிள் லைம் ஸ்டோன் சாக்கு மார்பிள் இதெல்லாம் வந்து கால்சியம் கார்பனேட்டோட CO2வும் வாட்டரும் கலக்கிறனால தான் வருது. ஸோ அந்த வேதி சமன்பாடு தெரிய படிக்க வேண்டியதெல்லாம் இருந்தாலும் அந்த எதுலேருந்து எது வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். லைமு லைம் ஸ்டோன் சாக்கு மார்பிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்த ஒரு இதுலேருந்து வருது அப்படின்னா கால்சியம் கார்பனேட். ஓகேவா, கால்சியம் கார்பனேட்லேருந்து தான் வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. சரியா, ஸோ ஹவு டு ஆசிட்ஸ் பேஸ் ரியாக்ட் ஈச் அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் ரியாக்ட் வித் த மெட்டல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஜிங்கோட என்ன இருந்துச்சுன்னா ஜிங்கோட வந்துட்டு சோடியம் ஹைட்ரோ கார்பனேட் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஜிங்கோட வினைபுரியும் போது H2 கேஸ் கிடச்சிது. இது வந்து ஒரே மெட்டல் கூட மெட்டல் ஜிங்கோட மட்டும்தான் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வேதிப்பணி புரியும் போது H2 அப்படிங்கிற கேஸ் வந்து வெளிவரும், வேறு எந்த மெட்டல் கூட வராது அப்படின்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி NaOH. ஓகேவா, NaOH பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே ஹவு டு மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் மெட்டல் ஹைட்ரோ கார்பனேட்ஸ் ரியாக்ட் வித் ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டல் கார்பனேட் அப்படின்னா Na2CO3. ஓகேவா, சோடியம் கார்பனேட்டு சோடியம் ஹைட்ரோ கார்பனேட் வந்து NaHO CO3. இது வந்து ஆசிட் என்னென்னா HCl கூட வேதிவினை புரியும் போது NaCl. ஓகேவா, சோடியம் குளோரைடு ரெண்டுமே சோடியம் குளோரைடு தான் கிடைக்கும். ஆனால் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக வெளிவரும், கேஸாக வெளிவரும். ஓகேவா, H2O வந்து வாட்டர் கிடைக்கும். ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு தான் வருது. ஸோ வந்து ஆசிட்டோட வினைபுரியும் போது ஆசிட் தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஹைட்ரோ கார்பனேட்லாம் வந்துட்டு ஒரு ஆசிட்டோட வினைபுரியும் போது ஆசிட் தான் மறுபடியும் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு க்வெஸ்சன் பார்த்தீங்க, அதாவது ப்ரீவியஸாக கேட்ட ALP டெக்னீசியன் எக்ஸாமில் கேட்ட ஒரு க்வெஸ்சனு. இந்த க்வெஸ்சன்ஸை பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் என்னென்னா கார்பன் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சால்ட்டு ப்ளஸ் H2 அப்படிங்கிற ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. இதுதான் வந்து பேசிக்காக கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா, அப்போது இது வந்து ஒரு ஆக்சைடு அப்படிங்கிறது பேஸு. பேஸ் வந்துட்டு மெட்டலோட வினை புரியும் போது என்ன கிடைக்குனா ஹைட்ரஜன் தான் கிடைக்குது. ஓகேவா, இப்போ வந்து பேசிக்காக என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மேட்ரு. அப்போ வந்து இது நீங்கள் வந்து இதில் ஈக்குவேஷன்லாம் ரொம்பலாம் சாலையாக படிக்க வேண்டியதில்லை. இங்கே ஹெட்டிங் என்ன சொல்லிட்டுருக்காங்க பாருங்கள், ஹவு டு ஆசிட்ஸ் பேசஸ் ரியாக்ட் வித் மெட்டல் சொல்லியிருக்காங்களா. இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து மெட்டல்ஸ். ஓகேவா, மெட்டல் பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பேசிக்காக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை தான் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஆசிட் ப்ளஸ் மெட்டல் ஈக்குவல் டு சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ், இது தான் இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ எந்த மாதிரி விஷயங்களை வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். சரியா, ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான இது வந்து பேசிக் ப்ளஸ் ஆசிட் ஈக்குவல் டு சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஓகேவா, ஸோ அங்கே வந்து பேசிக் ப்ளஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, பேசிக் ப்ளஸ் மெட்டல் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கிடைக்குது. ஓகேவா, சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிடைக்குது. பேஸையும் ஆசிடையும் ரெண்டையுமே, அதாவது பேஸையும் ஆசிட் உப்பையும் அமிலத்தையும் ரெண்டையும் சேர்க்கும்போது சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. ஓகேவா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அப்போ இது மட்டும் படித்தா போதுமானால் லைட்டாக இதையும் வந்து தெரிஞ்சுக்கணும், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்துருந்தாங்களே, இப்போ வந்து அடுத்து வந்து
In the above activity, we have observed the effect of a basis nullified by an acid vice versa. The reaction takes taking place is written as சொல்லியிருக்காங்க. அதாவது எண்ணெயை வச்சும் ஹச்சியல் ஆக்குவேன். எண்ணெய் வச்சு அப்படிங்கிறது பேஸு உப்பு, இது வந்து அமிலம். ஸோ ரெண்டையும் சேரும்போது எண்ணெய் சோடியம் குளோரைடு கிடைக்கிது. ஓகேவா, சோடியம் குளோரைடுங்கிறது சால்ட்டு, அது வந்து அமிலம் கிடையாது. H2O. ஓகேவா, வாட்டர் கிடச்சிருச்சு. ஓகேவா, அமிலத்தையும் காரத்தையும் வேதிவினை புரியும் போது சால்ட்டும் உப்பும் தண்ணியும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்குது. அடுத்து இன்னொரு கான்செப்ட், ஓகே, அந்த ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து இது மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு ரெண்டு ஷிஃப்ட் பேப்பர் எடுத்து தான் இத்தனை க்வெஸ்சன்ஸ் காட்டிகிட்ருக்கேன். இதில் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்துருக்கு நீங்களே பாருங்கள். அப்போ வந்து எக்ஸாமில் க்வெஸ்சன்ஸ் வரக்கான பாசிபிலிட்டி எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத தான் காட்டுறேன். இதே மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ நான் வந்து எல்லா க்வெஸ்சன்ஸையும் நான் வந்து காட்ட முடியாது, பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிரும். இது வந்து என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். யூ வில் நோட்டீஸ் த கலர் ஆஃப் த சொல்யூஷன் பிகம் ப்ளூ க்ரீன் அண்ட் காப்பர் ஆக்சைடு டிசால்வ்ஸ். ஓகேவா, மெட்டல் ஆக்சைடு. ஓகேவா, ஸ்மால், அதாவது காப்பர் ஆக்சைடு வந்து எடுத்துட்டாங்க, காப்பர் ஆக்சைடு, அப்புறம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா, அதாவது ஆக்சைடில் மெட்டல் ஆக்சைடு எடுத்திருக்காங்க. ஓகேவா, மெட்டல் ஆக்சைடு காப்பர் ஆக்சைடையும் ஆசிட் எடுக்கும்போது அதுக்கு முன்னே சால்ட் வாட்டர் தான் கிடைக்கிது. சரியா, ஏன்னா மெட்டல் ஆக்சைடு அப்படிங்கிறது அது ஒரு பேஸ் தான். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா மேலே இங்கேயே வந்து சொல்லியிருக்காங்க. யூ வில் நோட்டீஸ் தட் கலர் ஆஃப் த சொல்யூஷன் பிகம் ப்ளூ க்ரீன் அண்ட் காப்பர் ஆக்சைடு டிசால்வ்ஸ். த ப்ளூ க்ரீன் கலர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் குளோரைட் இன் த ரியாக்ஷன். த ஜென்ரல் ரியாக்ஷன் பிட்வீன் மெட்டல் ஆக்சைட் அண்ட் ஆசிட் இஸ் கிவன் ப்ளோனு சொல்லியிருக்கோம். ஓகே, அதாவது காப்பர் ஆக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் வந்துட்டு கலக்கும்போது அந்த என்ன கலர் கிடைக்கும் அப்படி மாதிரி கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகரிக்கும். ஓகேவா, காப்பர் வந்து ஓரளவு ப்ளூ க்ரீனாக இருக்குமா இல்லையா, ப்ளூ க்ரீன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி குளோரைடு வந்து ஓரளவு ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ ரெண்டும் கேட்கும்போது ரெண்டும் ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி ஒரு கலவை வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் பேசிக்காக தெரிஞ்சால் போதும். ஓகே, நவ் ரைட் அண்ட் பேலன்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த அபோவ் ரியாக்ஷன் சின்ஸ் மெட்டாலிக் ஆக்சைடு ரியாக்ட் வித் ஆசிட் கிவ் சால்ட். ஓகே, அது தேவையில்லை. ரியாக்ஷன் ஆஃப் த நான் மெட்டாலிக் ஆக்சைடு வித் பேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட் டைம் மேலே ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது லைம் வாட்டர், அப்புறம் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு விச் இஸ் பேஸு ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் சால்ட் அண்ட் வாட்டர். சின்ஸ் அ சிமிலர் ரியாக்ஷன் பிட்வீன் பேஸ் இந்த ஆசிஸ் கேன் கன்க்ளூட் த நான் மெட்டாலிக் ஆக்சைடு அண்ட் ஆசிட் இன் நேச்சர்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ நான் மெட்டாலிக் ஆக்சைடு வித் பேஸோட இது பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சால்ட் சால்ட்டு ப்ளஸ் வாட்டர், இது மூணு தான் கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த லைம் வாட்டரோட இது பண்ணும்போது அந்த லைம் உப்பு கிடச்சிது இல்லையா, அது பேஸ் பண்ணி தான் இதுவுமே. யூ சா த ரியாக்ஷன் பிட்வீன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆக்டிவிட்டி 2.5 மேலே பார்த்தோம் இல்லையா. கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு சால்ட்டு வாட்டர் கிடச்சிது. அந்த சால்ட் என்னன்னு சொன்னால் அந்த ஒயிட் ஒயிட் ப்ரெசிப்டேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் கிடச்சிருந்துச்சி. ஓகே,